சோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடியவர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி எல்லாரும் வந்து பாராட்டி இருக்காங்க பாராட்டிட்டே இருப்பாங்க இவரால மட்டும் தான் கிறுக்கல்கள் கூட கவிதையாக மாத்த முடியும் டெஃபினட்டா அண்ட் வந்த நாள்ல மட்டும் இந்த இருக்கிற பாதையை விட்டு புதிய பாதையை போகணும்னு நினைக்கல இப்ப வரைக்கும் புதிய பாதையில போயிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் புதுசு புதுசா யோசிக்க கூடிய ஒருத்தர் அப்படின்னா அவர் தான் எப்பவுமே வந்து எல்லா மேடையும் அவருக்காகவும் அவர் பேச்சுக்காகவும் காத்திருக்கும் ஏங்கி இருக்கும் நாங்களும் எங்கிட்டே தான் இருக்கோம் காத்திருக்கோம் பார்த்திபன் சார் பிளீஸ் பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெட்டை மைக்கை போல ஒரு வீட்டில் ரெண்டு கர்ப்பிணிகள் ஒருத்தருக்கு 15ஆம் தேதி டெலிவரி ஒருத்தருக்கு 14ஆம் தேதி டெலிவரி ஒருத்தருக்கு வளகாப்பு நடக்கும்போது இன்னொருத்தருக்கு வாழ்த்துறது மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான ஒரு பெருமையான ஒரு விஷயம் அதை சம்மதித்த லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி மேடையில் என் படத்தையும் வாழ்த்தியவர்களுக்கு நன்றி நான் என்னுடைய மெயின் பேச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே மேடையில் நடந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் பாலாஜி சக்திவேல் வந்து ஏன் குடுகுடுன்னு இங்கே ஓடி வந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த ரெண்டு மைக்கில் ஒரு மைக் வந்து அஞ்சனா இது ஒரு அரையனா அந்த லெவலுக்கு இருக்காரு மிர்ச்சி விஜய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது இந்த அஞ்சனாவும் இந்த அரையனா மாதிரி நீங்கள் வந்து அழகாக பேசுகிறீங்க ஆனால் அஞ்சனா வந்து அழகே பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் என்னாச்சுன்னா அவர் காதல் அழகாக சொன்னதுக்கப்புறமேல அவர் பாட்டில் குடுகுடுன்னு அவரை தான் நினச்சிட்டு இங்கே ஓடி வந்துட்டார் ஸோ அதே மாதிரி பாரதிராஜா சார் சொன்னார் லிங்குசாமியை வந்து அவர் ஒரு பெண்ணாக இருந்தால் நான் வச்சுக்குவேன் அப்படின்ட்டு செல்வமணி நான் வச்சுக்கலாமான்னு பார்க்குறேங்கிற மாதிரி பார்த்தார் அவர் பட் என்னுடைய கவலையிலலாம் லிங்குசாமி ஒரு பெண்ணாக இருந்தால் எத்தனை ஆண்களை வச்சுட்டு இருப்பாருங்கிறது மட்டும்தான் இப்போ நம்மளுடைய ராகவேந்தர் ராவெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு ஆயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு செய்தி இங்கே வந்தது வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து எம்பி ஆகிட்டார் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெருமையான விஷயம் இல்லை ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு பெரிய எம்பி மியூசிக் ஆஃப் பாரடைஸ் மியூசிக் ஆஃப் பாரடைஸ் இளையராஜா அவர் இப்போ எம்பியாக இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயந்தான் இன்றைக்கு மாலையில் வந்திருக்க ஒரு பத்திரிகை செய்தி உலக கோடீஸ்வரர்கள் வரிசையில் முதலிடத்தில் திரு லிங்குசாமி உலக கோடீஸ்வரர்கள் வரிசையில் முதல் இடத்தில் லிங்குசாமி பாருங்கள் பத்திரிகையிலே போட்டிருக்காங்க இப்படி ஒரு மேடை பெரிய பெரிய உலகத்தில் இருக்க கோடீஸ்வரன் நினைச்சான்னா கூட இப்படி ஒரு கூட்டத்தை மேடையில் சேர்க்கவே முடியாது சங்கருக்கும் மணிரத்னக்கும் பாரதிராஜா சாருக்கும் எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட வாயானா வரமாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையை நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க அதனால் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் நீங்கள் தான் நானும் அவரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் முதல்ல வந்து அவர் சிறந்த நண்பர்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் நான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருக்கமான எங்கள் ரெண்டு பேருடைய பிறந்த தேதியுமே இதே மாதிரி தான் அது நவம்பர் 14 நான் நவம்பர் 15 நான் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி அதை மறுபடியும் இங்கே சொல்லலாம் ஏன்னா ஒரு புது ஜென்ரேஷன் அதை ரசிக்கும்ன்றதுக்காக 14ஆம் தேதி ஒரு பெண்மணி என்னை பார்க்க வந்தாங்க ஒரு அழகான பெண்மணி என்னை பார்க்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அப்படின்னாங்க எனக்கு உடனே ஞாபகம் வந்தது வந்து இன்றைக்கி லிங்குசாமிக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால் நீங்கள் போய் லிங்குசாமியை போய் விஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னேன் ஏன் சார் அப்படின்னாங்க சும்மா போய் விஷ் பண்ணிட்டு வாங்க கையில் ஒரு பொக்கே கூட இல்லையே அப்படின்னாப்புல இல்லை நீங்கள் போங்க அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க அப்படின்னேன் அதே மாதிரி அந்த பொண்ணு போய் அவரை விஷ் பண்ண உடனே லிங்குசாமி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல நீங்கள் அனுப்பிச்ச பொக்கே ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு இது வந்து சத்தியம் நான் சொல்கிறது ஏதோ மேடைக்காக ஜோக்குக்காக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சத்தியமான விஷயம் நீங்கள் அனுப்பிச்ச பொக்கே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு அதே மாதிரி டிஎஸ்பி அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்கர பொறாமையாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பெண்ணை மலராக பார்ப்போம் அது வேறு விஷயம் அவர் வந்து எப்போவுமே பொக்கையாக தான் பார்க்குறாரு கூட்டமாக தான் பெண்களை பார்க்குறாரே தவிர தனியாக ஒரு பெண்களை பார்த்ததே கிடையாது இந்த லட்சணத்தில் மேடையில் வந்து வேற ஒரு புக்கே காணோன்னு தேடிட்டு இருந்தார் எப்படி கொடுப்பாங்க புக்கே ஏற்கனவே கூட்டம் கூட்டமாக பெண்களுக்கு நடுவில் அவர் ஒரு வண்டு மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போதையான பாடல்கள்லாம் கொடுக்க முடியுது இவ்வளோ சார்மிங்கான ஒரு மியூசிக் டைரக்டரை நான் வந்து பார்த்ததே கிடையாது அது நல்லா இருக்குன்னு லிங்குசாமி தனியாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அதே மாதிரி ராம்
என்ன சொல்கிறது உங்களை, வழக்கமாக ஒரு கன்னிலிருந்து தான் புல்லட் வெளியில் இருக்கும். ஆனால் ஒரு கன்று மாதிரி ஒரு பொண்ணை ஒரு புல்லட்டில் வச்சு தள்ளிட்டு போகிறாரு. ஒன்று பொதுவாக கன்னிலிருந்து தான் புல்லட் வரும், ஆனால் இவர் ஒரு புல்லட்டில் கன்று மாதிரி ஒரு பொண்ணை வச்சு தள்ளிட்டு போகிறாரு. ஒன்று இவர் அந்த புல்லட்டை தள்ளிட்டு வந்து அந்த பொண்ணை ஓட்டிட்டு போகிறாரு, அல்லது இந்த புல்லட்டை ஓட்டிட்டு போய் அந்த பொண்ணை தள்ளிட்டு போகிறாரு. ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குது சார், ரொம்ப பொறாமையாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குது மனசுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹீரோ மெட்டீரியல், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும். எங்களை மாதிரி அழகு ஹீரோனால் எப்படி வாய்ப்பு கிடைக்கிறது யோசிச்சு பாருங்கள். கீர்த்தி ரெட்டி நல்லா இருங்க, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டிஎஸ்பி பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி லிங்குசாமி அவர்களுக்கு இந்த படத்தோட வெற்றிங்கிறது. ப்ரொடியூசர் காரு மீக்கு மாத்தணும், பெஸ்ட் விஷஸ். இந்த வாரியர் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கணும், அதனால தான் இது வாரியர்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வரும், ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி வரும். தாமதமாயிடுச்சுங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம், இது நிச்சயமாக லிங்கசாமிக்கு மறுபடியும் ஒரு தீபாவளி. இந்த தீபாவளி சரவடியாக தொடர்ந்து அவர் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாரு. இடையில் ஏற்பட்ட கேப்புங்கிறது எஸ்ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி அவரை தயார்படுத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். மனப்பூர்வமாக அவருடைய வெற்றிக்காக நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய படம் வந்து 15ஆம் தேதி வெளியாகுது. ஒரு பெரிய பிரசவ வேதனை இது. ஒரு நல்ல படத்தை எடுத்து உலகமே பாராட்டினா கூட மக்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது வரவேற்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.